நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சுதா மூர்த்தி. இனிவே இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஹேர்டோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் பார்ட்டி ஹேர்டோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் மெனிக்குவின் யூஸ் பண்ணி நான் ஹேர்டோஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெனிக்குவின் வாங்கிக்கலாம். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வந்து சிம்பிளாக எப்படி ஹேர்டோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி ஹேர்டோஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர்டோ வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள் ஹேர்டோ தான். ஃபஸ்ட்டு இந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் கீழே இன்னொரு ஹேர் பேண்ட் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ஹேர் பேண்டுக்கும் நடுவில் ரெண்டாக வந்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே இருக்க ஹேரை வந்து இன்னொரு வழியாக இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். இது அப்படியே இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஒரு போ மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். கொண்டைக்கெலாம் போடுவோம் இல்லையா ஊசி, அந்த ஊசி போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம் ரெண்டு சைட்லேருந்துமே. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரவர் பேண்ட் போட்டுக்கலாம். நம்ம மேலே எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரவர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம இதை பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவ் போட்டுக்கலாம். கொண்டையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த ஊசி தான் நான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் ஊசி தான். இப்போ ரெண்டாவது பவும் போட்டாச்சு, வேணும்னா தேர்ட் பவ் போடலாம். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஷார்ட் ஹேர் இருக்கவங்க ரெண்டு பவ் போடலாம், லாங் ஹேர் இருக்கவங்க இந்த மாதிரி மூணு பவ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரவர் பேண்ட் போட்டுக்கலாம் கீழே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு எது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ரெண்டு பார்ட்டாக எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்கிறத அப்படி இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துடலாம். நமக்கு ஈஸியாக வரும் இந்த பவ். சில மூணு பவ் போட்டாச்சு. இப்போ இது இதை அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே ஒரு இன்கேஸ் உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது, ஃப்ரீ ஹேர் விடுறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாட் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்ன போகிறேன். இதில் வந்து நம்ம யூஸ்வலாக பின்னுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து இந்த எட்டுக்கால் ஜடெல்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போ நம்ம இருக்க ஹேரை ரெண்டாக இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இதிலருந்து கொஞ்சம் ஹேர், அதாவது ஒரு சைட்லேருந்து மட்டும் கொஞ்சம் ஹேர் எடுத்து நடுவில் கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொண்டு வாங்க. இது மாதிரி எல்லா ஹேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் டைட்டாக அண்ட் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் அந்த மாதிரி பின்னிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் டூஸ் வந்து எப்படி போடலான்னா ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லை ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், இல்லைனா நிச்சயதார்த்தம், அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்கள் இந்த ஹேர் டூஸ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக சிம்பிளாக இருக்கும், பட் பார்க்க அழகாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். பார்க்க வந்து நார்மல் பின்னல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துடாமல் சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோதான் இருக்கணும், அந்த மாதிரி எடுங்க. இல்லைன்னா அது நார்மல் பின்னல் மாதிரி ஆகிடும். இந்த சைட்லேருந்து கொண்டு போய் அந்த சைடில் சேர்த்துடணும். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து கொஞ்சம் ஹேரை கொண்டு வந்து இந்த ரைட் சைடில் சேர்த்துடணும். கொஞ்சம் பின்னும் போது டைட்டாக பின்னிக்கோங்க, அதுக்கப்புறம் லூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி லூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன்.
So, now we will put a hair band. Now, we will put a loose part. We will put just one part in the pan. We will put a portion of the loose pan. Now, the back is broad and thick hair. In case thin hair, you can see thick hair. Just tip it. அதே மாதிரி இன்னொரு சைடுயும் பாக்கும் பின்னல் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் and broader hair இருக்க மாதிரி இருக்கும் பாக்க பியூட்டிஃபுல்லாவும் இருக்கும் இதுக்காக நீங்க பியூட்டி பார்லர் எல்லாம் போய் ஹேர் ரூஸ் பண்ணணும்னு இல்ல இது நம்மளே பண்ணிக்கலாம் ஈஸியா யார் வேணா பண்ண முடியும் சோ பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு இப்போ இது மேலயே வந்து நம்ம சிம்பிளா ஒரு குட்டி குட்டி फ्लावर्स எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் லைக் வந்து இந்த மாதிரி இல்ல பீட்ஸ் pearl இந்த மாதிரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணோம் அப்படினா நம்ம இன்னும் பார்க்க அழகா இருக்கும் and அந்த ரவ பேண்ட் எல்லாம் தெரியாது பிளான் பண்ணிக்கோங்க நீங்க ஹேர் டு பண்ணும்போது அதே போல நீங்க என்ன காஸ்டியூம் போடுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த फ्लावरோட கலர் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்கேத்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம் சோ பாருங்க இப்போ எவ்வளவு அழகா நம்ம வந்து இந்த ஹேர் டு பண்ணியாச்சுன்னு சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது ரொம்ப சிம்பிளான ஹேர் டு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க डेफिनेटா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ட்டிக்கு வெளிய போகாம நீங்களே வீட்ல பண்றது மாதிரியான ஒரு சிம்பிள் ஹேர் டு சோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி வேற ஒரு செக்மெண்டோட உங்களுக்கு மீட் பண்றேன் நன்றி வணக்கம்